ஹலோ எவ்ரிவன். போன மாதம் வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அப்போவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி யார் யார் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் உங்களோட ஸ்கூல் ஓப்பன் பண்ண வில்லிங்காக இருக்கீங்களோ 21st அப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வராங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். ஓகே கைஸ், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போன மாதமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் 21st வந்து அவங்க பர்டிகுலர் ஸ்டேட்டோட ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் வந்து திறக்கலான்ட்டு. பட் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, நாங்கள் வந்து அப்படி திறக்க மாட்டோம். பட் கேரளாவில் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கூலை ஓப்பன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு கொரோனாவோட வேவ்ஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் மறுபடியும் அவங்க வந்து லாக்டவுனில் தான் போகிறாங்க. பட் ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இது மாதிரி நாங்கள் வந்து 21st வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ஒன்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் எல்லாருக்கும் ஒன்றா தான் ஓப்பன் பண்ணுவோம், தனித்தனியாக ஓப்பன் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அட் தி எண்ட் அக்டோபர் 1st வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறபடியே கேட்டுட்டாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம். பட் என்ன மாதிரினா, அதுக்கு தனிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் 1 என்னதுன்னா, ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரணுன்ற ஒரு இது கம்பல்சரி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து வில்லிங் இல்லை ஸ்கூலுக்கு வரத்துக்குன்னா, நான் போக தேவையில்லை. இப்போது எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் வந்து போகிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு கொரோனா வந்துடும் பயமாக இருக்குது. இப்போது எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலன்னு சொன்னால் கூட அவங்க உங்களை வரவிட மாட்டாங்க இல்லை, நீங்கள் போக தேவையில்லை. பட் ஆனால் ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஆன்லைன் கிளாஸும் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வரணுன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி லாகின் பண்ண முடியல, என்னால் ஆன்லைன் கிளாஸ் அவ்வளோ சீக்கிரமாக அட்டன் பண்ண முடியல, நெட்ஒர்க் ப்ராப்ளம், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நியர்பை மீன்ஸ் உங்களோட ஸ்கூல் கிட்ட இருக்கிற பசங்க வந்து ஈஸியாக ஸ்கூல் கிட்ட போகலாம். பட் தூரம் இருக்கிற பசங்களை வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்கூல் திறந்துட்டாலும் கூட பஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த பஸ்லேயும் எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டா செகண்ட் வேவே வர ஆரம்பிச்சிடும். டெல்லியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவோட பீக்கு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க மினிஸ்டர்ஸு. ஸோ ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ தான் இன்னும் ஆரம்பிக்கல, பட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அக்டோபர் 1st. ஸோ அது கூட இருக்குது. ஸோ இன்னொன்று என்னதுன்னா, வர ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணணும்னா, அவங்க யூனிஃபார்ம் கம்பல்சரியாக போடணும், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 6 feet to 5.5 feet வந்து டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு கிளாஸ் 6 feet to 7.5 feet, எங்கள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கூட இல்லை, 10-12 people தான் உட்கார முடியும், ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரமாட்டாங்க, ஏன்னா கொரோனா டைமில் கூட மீன்ஸ் இந்த கொரோனா வைரஸ்னால கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்து வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸே வில்லிங்காக இருந்தால் கூட பேரண்ட்ஸ் வந்து வில்லிங்காக இருக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த காரணத்தைப்படி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. அடுத்து என்னதுன்னா, எச்சி துப்பக்கூடாது. இதை வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி தான் நான் சொல்கிறேன். எச்சி துப்பக்கூடாது தரையில், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எச்சி துப்பக்கூடாது. பட் அதே மாதிரி டீச்சர்ஸ் என்ன மெயின்டைன் பண்ணணும்னா, ஸ்டாஃப் ரூமில் வந்து அவங்க வந்து இந்த ரெஸ்ட் ரூம் அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா அது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்னால அது மாதிரி ரூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து காமன் ரெஸ்ட் ரூம், பட் அடுத்து மற்ற ஸ்கூலில் கூட காமன் தான் நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி டீச்சர்ஸ் வேறு என்னென்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்க வரான்னா, அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் மிச்சம் எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டையும் சீக்கிரமாக கிளியர் பண்ணணும்னு தான் ஆர்டர் வந்திருக்கு. அது ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன்லேயும் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தட் சீக்கிரமாக முடிக்கணும், ஏன்னா யாருக்கு என்ன அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ திடீர்னு ஒரு பையனுக்கு பரவி ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாருக்கும் அட் அ செகண்ட் வந்து அது ஈஸியாக பரவிடும். சப்போஸ் அது கூட இல்லாமல் ஒரு கொரோனா பேஷண்ட்டே வந்து ஸ்கூலுக்குள்ளே வரான்னா, அவனுக்கு செக்கப் இல்லை, மீன்ஸ் எனக்கு கொரோனா இருக்குது, ஆனால் மீன்ஸ் அவனுக்கே தெரியல இந்த மாதிரி எனக்கு கொரோனா இருந்துச்சுன்ட்டு. பட் அவன் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறான், அடுத்த செகண்டே இன்னொருத்தவனுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் ஒரு செகண்ட் வேவ்க்கான
வழியாக கூட போய் சேர்ந்துடலாம். ஸோ அவ்வளோதான். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பல்சரி கிடையாது ஸ்கூல் போகிறதுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஆசைக்காக போகக்கூடாது. இந்த சிச்சுவேஷன் வந்து ஆசைக்காக போகக்கூடாது. நீங்கள் படிக்கிறதுக்காக தான் ஸ்கூல் போகணும். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க படிக்கிறதுக்கு. பட் நானும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் சொல்ல, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் என்னென்னா எனக்கு வந்து ஏதோ தெரியும், பட் இந்த மாதிரி படிக்க முடியாதவங்க அவ்வளோ, அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ எஜுகேட்டட் இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக போகணும். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக போகணும். ஏன்னா டீச்சர்ஸ் நம்மளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி லிங்க் க்ரியேட் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து கரெக்டாக மெசேஜ் வர வரைக்கும் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோம். நான் தினமும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையோ தயவுசெய்து நான் எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, மாஸ்க் போட்டுட்டு போங்க, க்ளவுஸ் போடணும், க்ளவுஸ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ 6 feet டிஸ்டன்ஸு. ஸோ என்னென்ன இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் கேட்க மாதிரிட்டீங்களோ மறக்காமல் பேக் மீன்ஸ் எப்படி சொல்கிறது ரீவைன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன நம்ம சேனலில் வேறு ஏதாவது அப்டேட் பண்ணோன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸ்கூல் போகணும் நண்பா, ரெடியாக இரு நண்பா. ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஆல் இஸ் வெல்.